நான் உங்கள் சத்யபிரியா மன்னாதன். போன எபிசோடில் காவ்யாவுக்கு ஒரு பெரிய கதையாசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது கனவாக இருந்தது. அவங்க இன்னைக்கு நடக்க போகிற ஒரு கான்டெஸ்டுக்காக தான் நைட் கதை எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ காலையில் 7 மணி ஆயிடுச்சு. நைட்டு மழை பெஞ்சு அடையாள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. சேம் டைம் காவ்யாவோட ஃபோன்லேருந்து அலாம் ஏன் என்னை பிரிந்தாய் அடிச்சுக்கிட்டே இருக்கு. காவ்யானால கண்ணே முழிக்க முடியல. அவங்க செம்ம தூக்கத்தில் இருக்காங்க, ஆனால் அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க கண்ணை முழிக்காம அப்படியே ஃபோன் எடுத்து ஸ்னூஸ் போட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறாங்க. அந்த காலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம். நைட் செம்ம மழை, காலையில் லைட்டாக வெயில் வர ஆரம்பிக்குது. அந்த வெயிலில் ஒரு சூடே இருக்காது, அழகான இளம் வெயில். அந்த டைமில் நமக்கு மறுபடியும் பெட்ஷீட் க்ளோஸ் பண்ணி தூங்கணும் தான் தோணும். அது ஒரு செம்ம ஃபீல். அந்த ஃபீலில் தான் இப்போ நம்ம காவ்யாவும் இருக்காங்க. ஆனால் வேறு வழி இல்லை, கான்ட்ரஸ்ட் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ காவ்யா வேக வேகமாக எழுந்திரிச்சு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு கீழே போகிறாங்க. அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா பாய் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா, காவ்யா கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போடா அப்படிங்கிறாங்க. அம்மாம்மா ஆல்ரெடி எனக்கு லேட் ஆகிடுச்சுமா, ப்ளீஸ் நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஒரு வழியாக காவ்யா கான்ட்ரஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு 50 மெம்பர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காவ்யாவுக்கு செம்ம பதட்டமாக இருக்குது, ஆனால் எல்லாருமே வேறு வேறு கான்டெஸ்ட்காக தான் வந்திருக்காங்க. காவ்யா அப்படியே வெளியில் இருக்க சேரில் போய் உட்காடுறாங்க. டைம் ஒரு 10:30 இருக்கும். அங்கே எல்லாருமே பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக சேம் டைம் காவ்யாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட் கிட்டேருந்து ஒரு கால் வருது. காவ்யா, சொல்லுடி, என்ன மெதுவாக பேசுகிற? இல்லை இங்கே எல்லோரும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு செம்ம பயமாக இருக்குடி. ஏய் பயம்லாம் படாத, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல், அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓகேடி அப்படின்னு நம்ம காவ்யா சொல்கிறாங்க. ஓகே ஓகே, கதை ரெடி பண்ணிட்டியா? ஓரளவுக்கு, கொஞ்சம் என் ஸ்டோரி தான் பாரு. அப்போ கதையோட ஹீரோ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் இழுக்கிறாங்க. காவ்யா, ஓகே ஓகே எனக்கு லேட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடியே கொஞ்சமாவது கதையை சொல்லிட்டு போ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. நோ அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க நம்ம காவ்யா. இருந்தாலும் காவ்யாவுக்கு செம்ம பதட்டமாக இருக்குது, ஏன்னா அங்கே எல்லாரும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சரின்னு எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காடுறாங்க. கரெக்டாக நெக்ஸ்ட் காவ்யா உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. காவ்யா எந்திரிச்சு போய் டோரை நாக் பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இன்டர்வியூ பிளேஸில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. காவ்யாவுக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் பயத்தை அதிகப்படுத்திடுச்சு. அவங்கெல்லாம் சரி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. காவ்யாவும் உட்காந்துடுறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காவ்யா அப்படின்னு காவ்யா சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கான்டெஸ்ட் பற்றி கேள்விப்பட்டு தானே வந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு காவ்யா ஆன்சர் சொல்கிறாங்க. ஆன் தி ஸ்பாட் டாப்பிக்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. யா ஓகே அப்படின்னு காவ்யா கொஞ்சம் பயத்தோடையே ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகே காவ்யா, இந்த ரூமில் நம்ம 4 பேர் தான் இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக பேசலாம். நீங்களாக ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள், அந்த ஸ்டோரிக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டு கதையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. காவ்யா ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. காவ்யா காவ்யா அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் கூப்பிட்றாங்க. காவ்யா அப்படியே மெதுவாக மேலே பார்க்குறாங்க. பயப்படாதீங்க, உங்கள் ஸ்டோரி நேம் அப்படின்னு கேட்குறாங்க. மௌனம் பேசியதே அப்படின்னு காவ்யா சொல்கிறாங்க. ஓகே உங்கள் ஸ்டோரி கண்டினியூ பண்ணுங்கள். வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை சந்திச்சிருப்போம், ஆனால் ஒரு சிலரோட சந்திப்பு தான் நம்ம வாழ்க்கையை அற்புதமாக மாற்றும், ஏன் சொல்லப்போனால் அழகாகவே மாற்றும். அப்படிப்பட்டவங்க நம்ம வாழ்க்கையில் வரலனா அந்த தருணம் எப்படி மாறியிருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அவங்கள மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோன்னா அந்த நொடியை யாராலும் உணர முடியாது நம்மளை தவிர. எஸ், ஏன் வாழ்க்கையிலையும் அப்படி ஒருத்தவங்க வந்தாங்க, கார்த்திக். காவ்யா கார்த்திகை எங்கே சந்திச்சிருப்பாங்க, எப்படி சந்திச்சிருப்பாங்க, மறுபடியும் மீட் பண்ணுவாங்களா, அது எல்லாமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரீபர்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.